திமுக அரசின் அலட்சியத்தால் நாகை மாவட்டம் வேதாரண்யம் நெல் குடோன் முன்பு நூற்றுக்கணக்கான லாரிகள் நெல் மூட்டைகளுடன் ஒரு வாரமாக காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வேதாரண்யம் அருகே உள்ள கோவில்பத்து பகுதியில் ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நெல் சேமிப்பு கிடங்கு அமைந்துள்ளது. இங்கு வரும் நெல் மூட்டைகளை இறக்கி வைப்பதற்கு போதுமான பணியாளர்கள் மற்றும் ஏற்பாடுகள் செய்யப்படாததால் கடந்த ஆண்டு கொண்டுவரப்பட்ட 10,000 டன் நெல் மூட்டைகள் கிடங்கிற்கு வெளியே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது குறுவை சாகுபடிக்கான அறுவடை பணிகள் முடிந்து நாள்தோறும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான டன்களில் நெல் வந்து கொண்டிருக்கிறது. இதனையும் இறக்கி வைப்பதற்கும் பணியாளர்கள் இல்லாததால் சுமார் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் நெல் மூட்டைகளுடன் காத்து கிடக்கின்றன. இதனால் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் ஆட்கள் பற்றாக்குறையை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியிருக்கின்றனர். அதாவது வேதாரண்யத்தில் இருக்கிற கோயில்பத்து கிடங்கில் வந்து இப்போ வந்து நாங்கள் நெல் ஏற்றிட்டு வந்திருக்கோம். வந்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்தில் வந்துட்டு நம்ம வந்து இங்கே வண்டி இறங்குறது பார்த்திங்கனாக்கா ஸ்லோவாக இருக்கிறாங்க. ரொம்ப இறக்குறதுக்கான ஒரு ஆட்கள் அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பாத்ரூம் போகிறதுக்கு எதுவுமே ஒரு வசதி இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, தண்ணி குடிக்கிற தண்ணி வசதி இல்லை, எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். அதனால் இதுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து உடனே நடவடிக்கை எடுத்து இங்கே வந்து பாத்ரூம் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். அது போக வந்து லோடு வந்து அனுதினமும் வந்து ஒரு எப்படியும் ஒரு 100 வண்டி இறக்குனா தான் இங்கே சரியாக வரும். அந்த கிடங்கு இப்போ பெரிய பெரிய கிடங்கு வந்து முக்கியம் இல்லை. வசதி அடிப்படை டிரைவருக்கான வசதி இங்கே ஒன்றுமே கிடையாது. அதை ஏற்படுத்தி கொடுங்க.